கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளி ஆன் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வேறு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க வியூஸ் நல்லா போகுது அந்தமாரி போணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த சேனலில் பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு அந்தமாரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் தயவு செஞ்சு இந்தமாரி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் உங்கள் சேனல் வந்து குரோ ஆகவே ஆகாது உங்கள் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சமையல் சேனல் வச்சிருக்கீங்க ஒரு சமையல் சேனலில் சமையல் வீடியோ மட்டும் தான் போடணும் உங்கள் சேனலில் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸும் உங்கள் சேனலில் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீங்கள் போடுற சமையல் வீடியோ வந்து நல்லாயிருக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது அதை நினச்சி தானே ஒரு சமையல் சேனலில் உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க திடீர்னு உங்கள் சேனல் கண்டென்ட்டை மாற்றி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் கேட்டகரி சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க டெக் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்தமாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுவாங்க இவங்க கண்டென்ட்டை மாற்றிட்டாங்க இவங்க சேனல் இதுக்கு அப்புறம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் சேனல் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லா பிகினர் யூடியூபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக்காக தான் வந்து பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க சேனல் நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கண்டென்ட்டை வந்து மாற்றுறாங்க இந்தமாரி கண்டென்ட்டை மாற்றுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகவே ஆகாது அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவாங்க ஸோ இந்த மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும் செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்புறம் ஐ கார்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்க எதனால் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டு ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ உங்கள் வீடியோ வந்து ஒருத்தங்க இருக்காங்க லாஸ்ட்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்க்ரீன் பார்ப்பாங்க எட்டு ஸ்கிரீன் பார்த்து உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்தமாரி வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூ சப்ஸ்க்ரை வாட்சச்சிங் டைம் இது மூணுமே வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ என்னோட வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட வீடியோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு எண்டு ஸ்கிரீன் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன் இப்போ வீடியோ லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நீங்க கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்துட்டு என்னோட சேனல்ல பெஸ்ட்டான வீடியோவாக பார்த்து எண்டு ஸ்கிரீன்ல வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எண்ட் ஸ்கிரீன் நீங்க கிளிக் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்கிரீஸ் பண்ணிப்பேன் வாட்சிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கூட சப்கைபர்ஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்ணிப்பேன் நீங்கள் ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க வீடியோக்கு எண்டு கண்டிப்பாக வந்து செட் பண்ணுங்க எண்டு ஸ்கிரீன் அப்புறம் ஐ கார்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்க இல்ல மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ லென்த் வந்து ஒரு எட்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி வீடியோ லென்தான் இருக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் அந்த வீடியோவை மூலமா மூலமாக வாட்சி டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவீங்க அவங்களும் வந்துட்டு உங்க வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதே வீடியோ லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்சி டைம் வந்து அதிகமாக இன்கிரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி பாருங்க டைம் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாலாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு இரநூறு வியூஸ்லேருந்து ஒரு மூணு வியூஸ் போனிச்சுனா அதில் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கமாண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆட் ஆயிருக்கும் இந்தமாரி கமாண்ட் வந்துச்சுன்னா அந்த கமாண்ட்டுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுங்க இந்தமாரி நீங்கள் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான் நம்ம பண்ண கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ போட்டாலும் உங்க வீடியோ வந்து அவங்க பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்தமாரி நீங்கள் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூ ஸ்வாச்சி டைம் எல்லாமே வந்து நீங்க ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனா நிறைய பிகினர் விட்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் லைக்கு மட்டும் தான் போடுறாங்க கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி அந்த ஹார்ட் லைக் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பையன் நம்ம கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க இவருக்கு நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வீடியோக்கு அவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூப்பராக இருக்கீங்கன்னா உங்கள் வீடியோக்கு ஏதாச்சும் கமாண்ட் வந்துச்சுன்னா அந்த கமாண்டுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட சேனலில் நிறையா கமெண்ட் வந்திருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கமாண்ட் வந்துருக்கும் இந்த மாதிரி எனக்கு கமாண்ட் வந்து எல்லாண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை அப்படி யாரோட கமெண்ட் கட்சி நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் கடைசி டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நான் வந்துட்டு இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் என்னோடய சேனலில் ஃபோர் தௌசண்ட் வாட்சி டைம் வந்து நான் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன் அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் டெய்லி வந்துட்டு மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் காலையில் ஒரு வீடியோ மதியம் ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி மூணு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வாட்சி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் சேனலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்சி டைம் வருதோ அதை வந்துட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு கணக்கு பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இருபது மணி நேரம் வாட்சி டைம் வருதுன்னா அதை வந்து நான் கணக்கு பண்ணி வச்சிருவேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது இது மாதிரி போட்டிருந்தேன் ஒன்றாம் தேதி எனக்கு இவ்வளோ வாட்சி டைம் வந்திருக்கு ரெண்டாம் தேதி இவ்வளோ வாட்சி டைம் மூணாம் தேதி இவ்வளோ வாட்சி டைம் நாலாம் தேதி இவ்வளோ வாட்சி டைம் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு பேப்பரில் கணக்கு பண்ணி வச்சிருந்தேன் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வாட்சி டைம் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் கணக்கு பண்ணி இதை வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் இன்றைக்கி ஒரு நான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிடைக்குது காலையில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு அதே மதியம் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வாட்ச் டைம் வந்து கிடைக்குது அதே நான் மூணாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் வாட்ச் டைம் வந்து கிடைக்குது அது எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி போட்டுருவோம் ஒரு நாளைக்கு எனக்கு இருபது மணி நேரம் வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணும் அதுதான் வந்துட்டு என்னோட எய்மு ரெண்டாவது நாள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த வீடியோக்கு அஞ்சு மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்குது மதியம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் வாட்ச் டைம் கிடைக்குது மூணாவது நைட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் வாட்சி டைம் கிடைக்குது மொத்தம் எனக்கு பதினஞ்சு மணி நேரம் டைம் வந்து கிடைக்குது பேலன்ஸ் அஞ்சு மணி நேரம் டைம் வந்து குறையுது மாதிரி குறையிற நேரத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இந்தமாதிரி நான் அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் என்னோட எய்மை வாட்சி டைம் அந்த இருபது மணி நேரம் வாட்சி நான் வந்து ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வித் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து நான் காட்டுற பாருங்க மொத்தம் நான் ஐம்பது நாளில் வந்துட்டு இந்த வாட்சி டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு நாளைக்கு நான் பாயிண்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபுல் பண்ணாமலே இருக்கும் எதனாலு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளில் வந்துட்டு இந்த ஃபோர் தௌசண்ட் ரெண்டாயிரம் வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு நான் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டேன் ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் நேரம் வாட்ச் டைம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்களும் வந்துட்டு இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறது மூலமாக நீங்களும் இந்த ஃபோர் தௌசண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இந்த ட்ரிக்கை தான் அந்த ஃபோர் வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல்ஸ் ஆன் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்